ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக ஒரு டைமரு 555 ஐசி. இது எஸ்எம்டியில் 555 ஐசி. இந்த ஐசி மூலமாக நம்ம இந்த ரிலே 12 வோல்ட் ரிலேவை கண்ட்ரோல் பண்ணலாம். டைமர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ப்ரீசெட்டு மூலமாக நம்ம டைமரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க எல்இடி பவர் எல்இடியும் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிலே ஆன் ஆகும்போது அதோடய ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வந்து ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்டு ப்ரீசெட்டில் டைமர் நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமர் கழித்து இந்த ரிலே ஆன் ஆகும். அதுக்கடுத்து கன்யூஸாக இருக்கும். திரும்ப பவர் சப்ளை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எப்போ வந்து பவர் சப்ளை கனெக்ட் ஆகுதோ அப்போயெல்லாம் வந்து இந்த டைமர் கழித்து இந்த ரிலேவை ஆன் பண்ணும். இந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து 12 வோல்ட் போர்டு. இதில் 12 வோல்ட்டில் இது விசிசி பாசிட்டிவ் வோல்டேஜும் இது கிரவுண்ட் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்கும். இது மல்டி லேயர் பிசிபி, அதனால் உங்களுக்கு போர்டு சிம்பிளாக இருக்கும். எஸ்எம்டிலே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 9 வோல்ட்டில் இதை எடுத்துட்டிங்கன்னா போலாரிட்டி மாறாது. இதை கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமர் பவர் ஆன் ஆயிரும். டைமர் கழித்து உங்களுக்கு அந்த ரிலே ஆன் ஆகும்போது இந்த எல்இடி க்ளோ ஆகும். இப்போ இது வந்து இப்போ நீங்கள் இந்த சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா பவர் எல்இடி ஆன் ஆயிரும். ரிலே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ செகண்டு 10 செகண்ட் கழித்து ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 555 டைமர் இந்த மாடியில் வந்து 10 செகண்ட் மேக்ஸிமம் டியூன் பண்ணிக்கலாம். டியூன் பண்ணுறது நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீசெட்டு இது வழியாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமர் வந்து கம்மியாகும். இப்போ அந்த எல்இடி எரியும் போது நமக்கு ரிலேவும் சேர்ந்த மாதிரி ஆன் ஆகும். இதை வந்து ஒரு சிம்பிள் டைமராக ஒரு 10 செகண்டுக்கு டைமராக யூஸ் பண்ணி ஒரு லோடை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கனெக்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க காமன் NC N1 கொடுத்துருக்காங்க. காமனில் வந்து நீங்கள் ஃபேஸு நியூட்ரல் வந்து 2-3 வோல்ட்டு டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸோ இல்லை நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லோடு லைட்டு ஃபேனு இல்லை ஏதோ ஒரு லோடு ஹீட்ரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து NOங்கிறது நார்மலி ஓப்பன், NCங்கிறது நார்மலி க்ளோஸ்டு. இந்த ரிலே ஆன் ஆகாத போது இது வந்து காமனோட இது கனெக்ட் ஆகிருக்கும். ரிலே ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காமனோட NOங்கிறது கனெக்ட் ஆகிரு. நார்மலி ஓப்பனுங்கிறது வந்து இந்த ரிலே ஆன் ஆகும்போது வந்து இது ரெண்டும் கண்டினியூட்டி கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NOவும் நமக்கு காமனும் கனெக்ட் ஆகிருக்கும். இதை சர்க்கியூட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ரிலே ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு இதில் எதில் கண்டினியூட்டினா அந்த காமனுக்கும் NCக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சர்க்கியூட் ரிலே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதே இது காமன் NCயோட டிஸ்கனெக்ட் ஆகி NOவோட கனெக்ட் ஆகும். இதுதான் சிம்பிள் டைமர் போர்டு மாடியிலோட ஆப்ரேஷன். கொடுத்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் தமிழ் கிங்ஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.